الصحابي اجمعين. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد: لا يضركم من ضل في دحضره. وقال النبي صلى الله عليه وسلم: لا يصلح العقل بغير دواء، او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அனைத்தும் அல்லாஹ்வின் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தவறத்தாவிகள், சுவதாக்கள், சாலிகள், நாளாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கவியத்திற்கும் இளைநேசத்திற்கும் உயர்ந்தான அல்லாஹ்வின் நல்லடியார்கள இன்றைக்கு வித்தியாசமான ஒரு விளக்கமான கதை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலிகள் ஜாக்கிரதை. அன்புக்குரியவர்களே, சமுதாயத்திலே மனிதர்களை பார்ப்பதே அறிவு என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சமீப வகனமாக பத்திரிகைகளை பார்த்திருக்கலாம், போலி மருந்துகள். மருந்து வாங்கினால் மரணம் இலவசம். இப்படி நிறைய செய்திகளை நாம் படித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். எங்கு பார்த்தாலும் போலிகள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் ஆன்மீக துறைக்குள்ளேயும் போலிகள் வந்துவிட்டார்கள். ஆன்மீகத்திலே நான்கு அமைப்பிலே போலிகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். தொழுகையில் போலி தொழுகையாளிகள் யார்? மனிதர்களில் போலி மனிதர்கள் யார்? சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற வழிகாட்டிகளில் இமாம்களின் போலிகள் யார்? சேஷமார்கள் ஆன்மீக துறையிலே நிறைய உரீதியங்களை இணைத்து வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக துறையில் யார் போலிகள்? இப்படி நான்கு போலிகளை இன்றைக்கு நாம் இடம் காணப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானாரிடத்திலேயே கேட்கலாம், நபியே நாயகமே, இந்த நான்குக்கும் நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று நாயகத்திடத்திலே விட்டால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். தொழுகையில் யார் போலிகள்? ஹதீஸிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக பேசுகிறார்கள், யார் போலி தெரியுமா? சல்லா வஹீதன், தனியாக தொழுவார், கிரா தோறாமலேயே தொழுதுட்டு இருப்பான். இவன் போலி தொழுகையாள். தொழுகைன்னு சொன்னாக்க எதுக்குமே தெரியலன்னாலோ அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தெரிவதை குல்வல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா எதையாவது ஓத வேண்டும் அல்லவா? எதையுமே ஓதாமல் தொழுகிற தொழுகையா. நான் கட்டிருக்கிறேன் ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிற பொழுது திடீர்னு புருவத்தை புருவத்தை தூக்குற ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா என்னங்க தொழுகும் போது நல்லா இருக்கீங்க, மத்த நேரம் தொழுகும் போது மட்டும் புருவத்தை புருவத்தை தூக்குறீங்களே, இல்ல எனக்கு எதுவுமே ஓத தெரியாதுன்னு நான் சொன்னேன். இரண்டாவதாக பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தொழுகிறார் அனபலாயு அதி ஸகா, அவர் ஸகாத்தை நிறைவேற்றாமல் தொழுகிறார். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லா, எங்கள் நாம் வணங்க சொல்லுகிறானோ தொழுது சொல்லுகிறானோ அங்கெல்லாம் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். ஜகாத் இல்லாமல் தொழுகை இல்லை, தொழுகை இல்லாமல் ஜகாத் இல்லை. தொழுது மட்டும் செய்கிறார், ஆனா பாக்கெட்ல இருந்து பைசா வெளியவே வர்றதில்லை. இவர் ஓடி தொழுகையாய், இந்த தொழுகைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பள்ளியில உட்காந்து எனக்கு யாத்தா என் லாரி எங்க போயிருக்கு, டெல்லி வரைக்கும் போயிருக்கு, நீ கொண்டு வந்து சேர்த்து விடு, சேர்க்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது, நீ தான் கொடுப்பவன், அவனை இவனே போட்டு எல்லாம் செஞ்சு லாரி பேக்கத்தில் வந்ததுக்கு பின்னாடி அதுல இருந்து அந்த லாபத்திலிருந்து கொஞ்சம் கூட அடுத்தாருக்கு கொடுக்கல. இந்த தொழுகையில் பயன் இல்லை. ஒரு ஹதீஸிலே அழகாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மூன்று பேர் குறையுள்ளவர்கள் இருந்தார்கள். ஒன்று வழுக்க தர, எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள், இவருக்கு முடியல என்று எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள். இன்னொருவருக்கு குஸ்தரம், இவரையும் குறையாக பேசுகிறார்கள். மூன்றாவது ஒருவர் கண் தெரியாதவர். மூன்று குறையாளிகள் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் மலக்கை அனுப்பினார், ஏழு சாலைகளிலே பதிவான வரல. அல்லாஹ் மலக்கை அனுப்பினார், அந்த மலக்கு போய்
முதலாவதாக அந்த வழுக்க கலை இடத்துல போய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம், முடி முடைச்சா போதும். இன்னைக்கு முடிக்காக மருத்துவத்திற்கு செலவழிப்பவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. எனக்கு முடி முடைச்சா போதும் வாட்சிக்கிறா. அதோடு சேர்த்து 1000 ஒட்டகைகளை கொடுத்து விட்டு சென்றார். இதையும் வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல உங்களுக்கு பறக்க செய்யணும்னு சொல்லி போயிட்டாரு. அடுத்ததாக ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார். உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க, என்னுடைய தோல் எல்லாம் சரியாக வேண்டும், குஷ்டம் நீங்க வேண்டும், அது மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல துவா செய்து குஷ்டம் நீங்குகிறது. அதற்கு பிறகு 1000 மாடுகளை அவரிடத்திலே கொடுத்து விட்டு செல்கிறார். மூன்றாவதாக கண் தெரியாதவர், உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க, எனக்கு கண் தெரியவில்லை, கண் பார்வை தெரிந்தால் போதும், இதுவே எனக்கு கல்லா கொடுத்திருக்க பெரிய செல்வம் அல்லவா என்று சொல்ல துவா செய்து அதற்கு பிறகு 1000 மாடுகள் அவருக்கு கொடுத்து விட்டு அந்த வழக்கு புறப்பட்டு விட்டார். அடுத்த வருடம் சரியாக அதே தேதிக்கு வருகிறார். வந்து வழுக்க தலையை பார்த்து அல்லாஹ் கொடுத்த ஒட்டகத்திலிருந்து ஏதாவது கொடுங்கிறேன். நான் என்னுடைய அறிவாற்றலால் திறமையால் வல்லமையால் நான் இந்த செல்வத்தை உருவாக்கி இருக்கிறேன், அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ்வே மறந்துட்டார். நீ மீண்டும் வலியாக போ, வழுக்கிட்டே போ. அந்த மலக்கு வந்துவா செய்து விட்டு புறப்பட்டா, செல்வம் எல்லாம் இல்லாமல் அழிந்து போனார் என்று அழைப்பார். அடுத்து குஷ்டரோகியிட்ட போறாரு, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்திலிருந்து மாடுகள் இறைவன் உனக்கு வழங்கி இருக்கிறார், அதிலிருந்து ஏதாவது ரப்புல் ஆலமீனுக்கு நீ கொடு என்று சொல்லுகிற பொழுது சொன்ன எல்லாம் என்னுடைய ஆற்றலை வைத்து நான் பெருக்கினேன், உருவாக்கினேன். உடனே அந்த விளக்கு வத்துவா செய்கிறார். ஏண்டா இப்படி ஒரு வருஷத்திலேயே இப்படி மாறி போயிட்டே என்று வத்துவா செய்கிறார். அழிந்து போகிறான். மூன்றாவதாக கண் தெரியாதவரிடத்திலே சென்று அந்த விளக்கு கேட்கிறார், அல்லாஹ் கொடுத்த வழக்கில் ஆடுகளில் இருந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் இறைவனுக்காக என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ் நூல்களிலே அழகாக எழுதுவார்கள், கண் பார்வையை கொடுத்ததே அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய செல்வம். இதோ காட்டு மந்திகள் எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்க. மலக்கு ஆண்டை ஓட்டிட்டு எங்க ஓடி போறது? வானத்தில் ஆறு வைக்கிற வேலையாவதுக்கு மீண்டும் வரக்கத்திற்காக வாசிக்கிறார். செல்வ செழிப்போடு வாழ்ந்தார் வளர்ந்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். யார் சக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது, வெறும் தொழுகை இருக்கிறது. சக்காத் இல்லை, இந்த தொழுகை ஓடித்தொழுகை, இதுல எந்த பயன் இல்லை. மூன்றாவதாக யார் ஓடித்தொழுதியாளிகள், அம்ம கௌமன் வகும் லகு காரிபூன். ஒருத்தர் இமாமத் பண்றாரு, மக்கள் எல்லாம் அவர் இமாமத் பண்றதை வெறுக்கிறாங்க, ஆனால் இவர் விடல. நான் இந்த பள்ளியை விட்டு கேஸ் போட்டாவது இங்க தொழுது ஒப்பனையவர வேற பள்ளியை பார்த்து நான் போக மாட்டேன் என்று இருந்தால் இவர் தொழுகையும் போனது, இவரும் போலீஸ் தொழுகையாளி, அடுத்தவர்களின் தொழுகையையும் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் யார் சொல்றாங்க? நான்காவது அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல் மம்லூக்குன் ஆபிக்குன், ஓடி போன அடிமை. யஜமானரை விட்டு ஓடி போயிட்டான், ஓடி போய் இவர் மறைமுகமாக இருந்து அல்லாவிடத்தில் தொழுது கொண்டிருக்கிறார். இந்த தொழுகையிலே எந்த பயனும் இல்லை. யஜமானனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத காரணத்தினால் இவனுடைய தொழுகையும் ஓடி தொழுகைதான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்ப சாதி முகாமரை உருவி தண்ணி அடித்து விட்டு தொடரக்கூடியவன் தொழுகை. நல்ல சாதகரை போய் குடிச்சு போட்டு வீட்டுல மனைவி சொல்லிருப்பாங்க, போய் பள்ளிவாசல தொழுதுவாங்க. அதுல அல்லாஹ் தண்ணி கேட்ட இந்த தொழுகை புகழ் வரை உயர்மா உயர போயிட்டு பெருமானால் அடுத்தும் பேசுகிறார்கள், இம்ராத்தும் அணை ஒரு பெண்மணி, எந்த பெண்மணி இரவு உறங்குகிறாள், ஆனால் அவளின் மீது கணவன் கோபமாக இருக்கு. கணவனின் கோபத்தை சம்பாதித்துக் கொண்ட பெண்மணியின் தொழுகையும் ஓடி தொழுகையும் பார்த்தா வீட்டுக்காரத்த கடுமையா நடக்கிற அக்கீரியும் பாம்பமா இருக்கான். ஆனா தொழுகை மட்டும் பயங்கரமா தண்ணீரை கட்டி கட்டி அது வாழ்க்கைக்கு 40 ரக்காயத்து 80 ரக்காயத்து 100 ரக்காயத்து எந்த பயன் இல்லை. கோமான் சிலர்லாம் இவள் ஓடி தொழுகையாள். இம்ராத்தும் இன்னொரு பெண்மணியை அறிமுகப்படுத்துகிறார்கள், சல்லத் தொழுகிறாள். ஆனால்
தலையை சரியா மறைக்காம ஹிமார் என்றால் முக்காடு, முக்காடு ஓடாமல் முழுவதும் மூடாமல் கொல்லக்கூடிய அந்த பெண்ணின் தொழுகையும் ஓடிக்கொள்ள சரியா மறைச்சிருக்கிறோம். முடிகள் மறைக்கப்பட வேண்டியது, அனைத்தையும் சரியாக மறைத்துக் கொள்ளுதான் சரியாக தொழுக வேண்டும், இல்லை என்றால் ஓடி தொழுகையாரே. அடுத்தும் பேசுகிறார்கள், ஆற்றின் உரிவா வட்டியை சாப்பிட முடியும். நான் வீடு கட்டுறதுக்குதான் பேங்க்ல லோன் வாங்குவேன், அது வட்டி தான். அங்கே வட்டியை வாங்கி வந்து இங்கே வந்து பள்ளிகளை வட்டியலையும் கட்டி ராஜா சீக்கிரம் என் லோன் சரியாகணும் சரியாகணும். எங்க சரியாகும்? ஒரு தொழுகையை சரியாகலையே. சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். ஓடி தொழுகையானி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பார்க்கிறார்கள். அல்திமா முடிஞ்சோகில் அடுத்தும் பேசுகிறார்கள், அநீதம் அழைக்கக்கூடிய தலைவன், நாட்டின் தலைவன் அநீதி அழித்து விட்டு பள்ளிவாசல்ல வந்து துவா கேட்டு இருக்கிறேன், இந்த தொழுகை ஓடி தொழுகை, இவன் தொழுகிற தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த தொழுகை அவனை மானக்கேடான சொல் செயலிலிருந்து தடுக்கவில்லையோ அந்த தொழுகையும் ஓடி தொழுகை. தொழுகிற வெளியே போனவன் ஆறாங்கழிமா ஆரம்பிச்சிருக்கார். போய் மார்க்கெட்டுக்குள்ள போனவன் அவர் வாட்டுக்கு அவுத்து விடுறாரு, ஆனா அஞ்சு நேரம் கரெக்டா வந்து தொழுதுறாரு ஜமாத்தோட. ஜமாத்தோடு தொழுகிறார், அங்கே போய் பொய் சொல்லுகிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், தில்லு உள்ளு பண்ணுகிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், எல்லா கெட்ட செயல்களையும் செய்கிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், தாயை இங்கிக்கிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பதில்லை. இந்த தொழுகை ஓடி தொழுகை. பெருமானார் இவங்க எல்லாம் ஓடி தொழுகையா. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இரண்டாவதாக கேளுங்களேன், யார் ஓடி மனிதர்? இந்த மனிதர்களில் போலியார் அனைத்து மாணித்த அப்துல் நாகி தானாலே அழகாக சித்தரிக்கிறார்கள், வேறுதல் இல்லாத அறிவாளி. அறிவாளியா இருக்கிறார், பெரிய அறிவாளி, ஐஏஎஸ் அறிவாளியாக இருக்கிறார், பெரிய அறிவாளியாக இருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே வேறுதல் இல்லை என்றால் அவள் போலி அறிவாளி என்றார்கள் பெருமானார். எவ்வளவு அறிவு கூடுகிறதோ அந்த அளவுக்கு வேண்டுதல் கூடிவிடவில்லை. அறிவாளி குர்ஆனினுடைய சட்டங்கள், அப்துல்லா மஸ்கூதர் அல்லாஹ் சொல்லுவார்கள், குர்ஆனிலே எந்த வசனம் பகலில் இறங்கியது, எந்த வசனம் இரவில் இறங்கியது, எந்த வசனம் சைபி கோடை காலத்தில் இறங்கியது, எந்த வசனம் குளிர்காலத்தில் இறங்கியது, எந்த வசனம் மக்காவில் இறங்கியது, எந்த வசனம் மதீனாவில் இறங்கியது, எந்த வசனம் பெருமானார் விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கியது, எந்த வசனம் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கியது, இது அனைத்தையும் தெரிந்தவர் நான் என்று சொல்லுகிறேன் அப்துல்லா மஸ்கூதர் அல்லாஹ். வியாபாரம் பண்ண போனா கூட ஹலாலா ஹராமா ஹலாலா ஹராமா மனசுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா? இதனால என்னவோ இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே வியாபாரம் செய்வார்கள். நம்பே என்னை மன்னித்துக் கொள், ஏதாவது உரைகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள் என்றார்கள் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் பெரிய அறிவாளி ஆனால் பெருந்தவில்லை. அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், கல்வி இல்லாத சிறப்பு. ஒருத்தர் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறாரே ஆனா அவருடைய கல்வி இல்ல, இது ஓடி சிறப்பு. கொஞ்ச நாள் இருக்கலாம், குறுக்கே பெரிய நாட்டாமையா இருப்பாரு, ஒரு ரெண்டு வருஷத்துல தூக்கி விட்டு வேற ஒரு ஆளை போட்டுவான். ஏன் கல்வி இல்லாத நாட்டாமையால் நிரந்தரமாக இருக்க முடியாது, இது நிரந்தர சிறப்பும் அல்ல. ஆனா கல்வியால் கொஞ்சம் டாக்டரா இருக்கிறான், கல்வியோடு கூடிய சிறப்பு. இன்ஜினியரா இருக்கிறாரு, கல்வியோடு கூடிய சிறப்பு. ஆலிமா இருக்கிறாரு, கல்வியோடு கூடிய சிறப்பு. அத்தன் மோ இருந்து கொண்டார் இவன் போலி அல்ல, கல்வி இல்லாத வெறும் சிறப்பு இருக்கிறது. இந்த சிறப்பு கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு இல்லாமல் போய்விடும். பெருமானார் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஒழுக்கம் இல்லாத குலப்பெருமை,
நிரந்தரமல்ல, அது ஓடி பெருமை. குளத்திற்கு ஒவ்வொரு குளம் இருக்கும். இப்ப பல்லபடிக்காரவங்க எல்லாம் சொன்னா ஒவ்வொரு வகையரா சொல்லுவாங்க, இந்த வகையரா, இந்த வகையரா, இந்த வகையரா என்று பேசிக் கொள்வார்கள். ஒழுக்கத்தோடு கூடிய வகையராக்கள் இருக்கிறதே, இது நிரந்தரமானது. ஒழுக்கம் இல்லாத வகையராக்கள் இருக்கிறதே, இது ஓடி வகையரா. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாம ஓடிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி, நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி, ஓடி மகிழ்ச்சி. மருத்துவமனைக்கு போகலாம், போன உடனே நாம ஒரு மருத்துவ ஒரு பேஷண்ட போய் பார்க்க போவோம், அவரை பார்த்து சிரிச்ச உடனே அவரு நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அப்படிமா ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. இல்ல, இது ஓடி மகிழ்ச்சி. அது நம்மளால மாஷா இல்லா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற விதமே வேறு. அவரே பாவம் ஐசியூல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பாரு, இவர் குடும்ப சகிதத்தோடு போவார். நோய் விசாரிக்கிற முறையே இந்த சமுதாயம் இன்னும் அறியவில்லை, படவில்லை. குடும்ப சகிதத்தோட ஐசியூக்கு போறது, அங்க போய் ரெண்டு நாள் மூணு நாள் கேம்ப் போடுற மாதிரி போறது, விருந்தாளி போற மாதிரி. நோயாளியை பார்த்தால் ஒரு துவா செய்ய வேண்டும், நிற்க வேண்டும், ஒரு துவா செய்ய வேண்டும், சட்டென்று விளம்பி விட வேண்டும், மாஸ்கும் பிடிக்கிறது. அப்படி ஐசியூல இருந்து வந்ததுக்கு பின்னாடி வெட்ட படுத்திருப்பாரு, இவர் போவார். டாக்டர் சொன்னதுக்கு மேல இவர் சட்டத்தை போடுவாரு, இனிமேல் நீங்க வெங்காயம் சாப்பிடாதீங்க, இனிமேல் நீங்க தேங்காய் சாப்பிடாதீங்க, ரொம்ப குழந்தை, இனிமேல் நீங்க வந்து வாழைக்காய் சாப்பிடாதீங்க, இனிமேல் நீங்க அந்த காய் சாப்பிடாதீங்க, இந்த காய் சாப்பிடாதீங்க, இதோடு நிறுத்துவனா அடுத்து ஒரு குண்ட போடுவான், இப்படித்தான் எங்க மச்சா சாப்பிட்டாரு போடுவோம், இப்படித்தான் எங்க மாமா சாப்பிட்டாரு போடுவோம். நோய் விசாரிக்கிற முறையா இது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பல சுரூர் விதையம், நிம்மதியை கொடுக்காத மகிழ்ச்சி, ஓடி மகிழ்ச்சி. கொடை இல்லாத செல்வம், நிறைய செல்வம் இருக்கிறது, கொடை இல்லை, கொடை இல்லாத செல்வம், ஓடி செல்வம். ஒண்ணு, செல்வத்தை உண்டு இவர் போகணும், அல்லது இவரை உண்டு செல்வம் போயிடும், கணா திரும்பி போயிருவான், அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துடும் போயிடும். இது ஓடி செல்வம். போதும் என்ற மனம் இல்லாத வறுமை, ஓடி வறுமை. வறுமையில இருக்கும் போது போதும், அல்லாஹ் கொடுத்தது போதும்னு நினைக்கிறோம். இந்த வறுமை உயர்வான வறுமை. ஆனால் இவரே வறுமையில இருக்கிறான், அவருக்கு அர்ப்பணம் பண்றது நமக்கு, அதுல வந்து இப்படி காசு கிடைச்சுன்னா இதை செய்யலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம். ஜேபில் 10 ரூபாய் இருக்காரு, சப்போர்ட் வாங்க. இது ஓடி வறுமை. நிதாவிலே ஒரு வரலாறு கூட எழுதுவார்கள், இந்த வாலிபர்களை குறித்து எழுதுகிற பொழுது நிதாவிலே எழுதுவார்கள். இன்றைக்கு ஓடிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு இளைஞன் வேலை கிடைக்காமல் கடைவீதிக்குள்ளே அழைகிறான், ஒன்றுமே முடியல, வேலை ஒண்ணும் கிடைக்கல. அதனால ஒருத்தர் என்ன கேன வச்சு நிக்கிறாரு, நீங்க கொடுங்க, நான் வேண்டாம் தூக்கிட்டு வர்றேன், ஆனா எனக்கு 10 ரூபா கொடுக்கணும். சரி, 10 ரூபா கொடுக்கறேன், வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வா. 10 ரூபா என்ன காசு வரல கையில, என்ன கேன தூக்கிட்டு போகும்போது கற்பனை வேண்டாம், 10 ரூபாய்க்கு 4 முட்டை கிடைக்கும், அதோட நிறுத்திருக்கணும், ஆம்லேட் போட்டுருந்தா பிரச்சனை இல்லை, அந்த 4 முட்டை விட்டு அப்படியே கோழி பண்ணை ஆக்கிறோம். கோழி பண்ணி கொண்டேன், என்ன வீடு வந்து சேரல, இந்த கோழி பண்ணியை விட்டு அப்படி ஆட்டு பண்ணி ஆக்கலாம். 10 ரூபாய் என்ன வரல, ஆட்டு பண்ணை வந்துருச்சு, ஏராளமான ஆடுகள் இருக்கிறது, என்ன வீடு வந்து சேரல, கற்பனை கிடைக்கிறது, இந்த ஆட்டு பண்ணையை விட்டு மாட்டு பண்ணி ஆக்கலாம், இந்த மாட்டு பண்ணையை பால் பண்ணையாக மாற்றலாம், காலி இடங்களை வாங்கலாம், கல்யாண மண்டபத்தை வாங்கலாம், காம்ளத்தை வாங்கலாம். கடைசியில இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு அவருடைய மகள் நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, 10 ரூபாய்க்கு வழி இல்லாம மார்க்கெட்ல நிற்கிறான். இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு நமக்கு தன்னுடைய மகளை கொடுப்பாரு, அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும், ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும், 10 மாசத்துல குழந்தை வந்து கிளீனா கட்டுவான், ஒரு ஆம்பளை புள்ள, அதுல கூட பொம்பளை புள்ள இல்ல, ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும், அந்த ஆம்பளை புள்ளைக்கு 1 வயசு பூர்த்தி ஆகும், நான் நடை வளர்த்துவேன், என் மாமனாரும் நடை வளர்த்துவா, ரெண்டு பேரும் நடந்து சுற்றி வந்து கடைசியிலே என் பிள்ளைக்கு ஆசையாக நான் ஒரு முத்தம் கொடுப்பேன், கீழே குறிஞ்சாலும் என்னவோ என்ன கேட்கலாம் ஒன்று. என்னைக்கு சொந்தக்காரா, 2000 ரூபாய் போச்சு,
உனக்கு 2000 தான் போனது, எனக்கு ஆட்டு பண்ணி போனது, மாட்டு பண்ணி போனது, பால் பண்ணி போனது, காரியிடம் போனது, காம்ப்ளெக்ஸ் போனது, கல்யாண மண்டபம் போனது, என் அன்பு மனைவி போனார், இதை விட மேலாக என் பாசத்துக்குரிய பிள்ளை போய்விட்டார். எவ்வளவு தூரம் விரும்பி போச்சு கற்பனை. நிறைய இளைஞர்கள் கற்பனைகளையும் இழக்கிறார்கள். போதும் என்ற மனம் இல்லாத வறுமை ஓடி வருது. பணிவில்லாத பணிவில்லாத உயர்வு. ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார் பணத்தால், பதவியால், அந்தத்தால், கல்வியால், ஆனால் அவரிடத்திலே பணிவில்லை. இந்த உயர்வு இருக்கிறது, ஓடி உயர்வு. ஒரு நாள் கீழமா விழ வேண்டிய சூழ்நிலை. 25 மாடியினுடைய மேற்கட்டிடம் கீழே இருக்கக்கூடிய அத்திவாரத்தை பார்த்து கேட்டலாம். வீடு இருக்கிற அத்திவாரத்தை பார்த்து கேட்டலாம். நான் எவ்வளவு உயரத்திலே இருக்கிறேன் பார்த்தாயா? உனக்கு கீழே பொண்ணு கடிக்கிறானுங்க, குப்பையை போட்டுறானுங்க, எல்லாம் செய்யறானுங்க, ஆனா எனக்கு மேல் யாரும் இதை செய்வதில்லையே, எப்படி உயர்ந்து நிற்கிறேன் பார்த்தாயா? உடனே கீழ இருக்கிற அத்திவாரம் சொல்லிச்சா, நான் இல்லை என்றால் நீங்க இல்லை. நான் கொஞ்சம் லேச ஆடுனேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை ஆட்டமா இருக்கும். அத்திவாரங்களை மறக்கிற சூழல் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு உண்டு. உயர்வை பெறுகிற பொழுது பணிந்து கீழே வாழ்க்கிற சூழல் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர்களுக்கு உண்டு. பணிவில்லாத உயர்வு ஓடி அடுத்தும் பேசுகிறார்கள். பேருதவி இல்லாத போர்க்களம் போர்னா போராகவும் இருக்கலாம், இபிலீஸ் போர் செய்யறது, துன்யாவிடத்துல போர் செய்யறது, நஸ்தோட போர் செய்யறது, எல்லாம் போர் தான். இந்த எல்லா போர்களுக்கும் அல்லாஹ்வின் உதவி வேண்டும். அல்லாஹ்வினுடைய பேருதவி இல்லாத போர் ஓடி போர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் எல்லாம் ஓடி மனிதர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார். இனி மூன்றாவதாக ஒரு கருத்துக்குள்ளே நாம் யார் ஓடி வழிகாட்டிகள், சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் இன்றைக்கு சமூகத்தில் ஏராளம் வந்துவிட்டாங்க. ஒரு வழிகாட்டி, ரெண்டு வழிகாட்டி இல்ல, நிறைய. இதுல யார் நல்லவர்கள், யார் ஓடிகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த உம்மத்து அல் மால், யார் பொருளுக்காக காசு வளத்திற்காக வழிகாட்டுகிறார்களோ இவர்கள் ஓடி வழிகாட்டு. இவர்களுடைய மைய நோக்கமே பொருளாதாரம். மனிதர்களை வழிகாட்டுவது நோக்கமல்ல, பொருளாதாரத்தையே நோக்கமாக கொண்டு யார் வழிகாட்டுகிறார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னாடிவர்கள். இவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும், நபிமார்களை பற்றி குர்ஆன் சொல்லும், நான் வழிகாட்டுவதற்கு உங்களிடத்திலே காசு பணத்தை எதிர்பார்க்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கிறார். எந்த நபிமார்களும், எந்த இறைநேசர்களும், எந்த நாதாக்களும் வழிகாட்டுவதற்கு பொருளை தேவையில்லை. பொருளை மையமாக வைத்து யார் வழிகாட்டுகிறார்களோ இவர்கள் ஓடி வழிகாட்டுகிறார்கள். இரண்டாவதாக சொல்வார்கள், ஐ என்சல் அமல பொய்யல், அமலை மறந்து போய்விடுவார். அமல் இருக்காது, செயல்பாடு இருக்காது, சிரிப்பையே மையமாக கொண்டு மாநகர வழிகாட்டிகள், ஓடி வழிகாட்டிகள். மூன்றாவதாக ஒரு அடையாளத்தை சொல்வார்கள், முல்லை விதைப்பார்கள். சமூகத்தில முல்லை விதைப்பார்கள். இன்றைக்கு நிறைய வழிகாட்டிகள் சொல்ல வேண்டும். சமூகம் நன்றாக இருந்தது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது சமூகம். அதற்கு பிறகு சின்ன பிரச்சனை விஸ்வரூபமாக மாறி தொப்பி போடலாமா போடக்கூடாது, போட்டா என்ன போடணும், அது என்ன பெரிய விஷயமா? பரலா கை ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா? பரலா சுண்ணத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள். இதை சொல்லி எந்த அத்தகையா போதற்கு, எந்த துவா போதற்கு, எது வேண்டாம் போது. அல்லாஹ்வுக்கு அழைத்து உள்ளத்தை எறிந்தவன் ரப்பு. ஆனால்
உள்ளை இணைத்து இன்றைக்கு சமுதாயத்திலே இவர் அவரை பார்த்தால் காபி, அவர் இவரை பார்த்தால் காபி, இவருக்கு ஒரு பள்ளி, அவருக்கு ஒரு பள்ளி, இங்கு ஒரு பள்ளி, ஒட்டி இன்னொரு பள்ளி, இந்த பள்ளி அதை பத்துவா, அந்த பள்ளி இதை பத்துவா. எவ்வளவு சமூகத்திலே உள்ளம் வலிக்கிறது. ஒன்று மட்டிருக்க வேண்டிய உலகத்திற்கே வழிநாட்டக்கூடிய இந்த மார்க்கத்திலே இப்படி பிளவுகளா, எத்தனை எத்தனை பிளவுகள் நாங்கள் சொல்றதுதான் நடந்து கொண்டிருக்கலாம். உள் பிரச்சனைகளை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், வெளியிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து சராசரி முஸ்லிம்களாக வாழலாம் என்ற சிந்தனை எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது. உள்ளை விதைப்பார்கள், ஆனால் உயர்த்து சமா பலத்தை எதிர்பார்க்கிறார்கள். விதைக்கிறது உள்ள முள்ளு, ஆனால் சமுதாயத்திலிருந்து நிறைய பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், பல பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். இப்படி வந்துவிட்டால் இவர்கள் போலிகள். நாலாவதாக பார்க்கிறோம், லா யஅதூன் மசாஜித இல்லா ஹஜ்ரா, பள்ளிகளுக்கு வருகிற பொழுது வெறுப்போடு வருவார்கள். பள்ளிவாசலுக்குள்ள வர நல்லா சந்தோஷமா வரணும், வழிகாட்டியே பள்ளிக்குள்ள வரும்போது வெறுப்போடு வந்தா என்ன ஆகிறது, சமூகத்தின் நிலை எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். பள்ளிக்கு வருவதாக இருந்தாலே என்று யார் நினைக்கிறார்களோ இவர்கள் போலி வழிகாட்டிகள். பள்ளிக்கு வருவதற்கு ஆர்வம் கொண்டு சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த சூழலாக இருந்தாலும் பள்ளியில் தானே சகாபாக்கள் வந்தவர்கள். காற்றா பள்ளி, மலையா பள்ளி, பசியா பள்ளி, என்ன தேவையோ அத்தனைக்கும் பள்ளி. கடைவீதி போக அபுகுரேரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், கடைவீதியில போய் சொன்னாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொத்துக்களை பள்ளியிலே பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்த கடைவீதி உள்ள பள்ளிவாசல் வந்துருச்சு, சொத்து கொடுக்கறாங்க போல தெரியுது, ஆயுது போனான்னு எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. இங்க பார்த்தா கல்வியினுடைய மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்கு, கல்வியாளர்கள் கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்து தேடி பார்த்துட்டு என்ன ஒண்ணு கொடுத்து காணாமே, அப்ப குரேரா ரெடி எல்லாமே புதுசு பண்ணாரு, ஒருத்தர் என்னமோ சொத்துலாம் கொடுக்கறதா சொன்னீங்களே. நேரம் அப்பு குரேரா ரெடி எல்லாம் அவங்க வர்றாங்க, இந்த குடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ரசூல்லா சொல்லுதானே, ரசூல்லா என்ன இருந்துச்சு, கல்வி தானே இருந்தது, அதைத்தானே ரசூல்லா பிரித்து கொடுத்தார்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகமாக இருக்கும் அமல் குறைவாக, அமல் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பேச்சு அதிகமாக இருக்கும் அமல் குறைவாக இருக்கும். இவர்கள் கோடி வழிகாட்டு சமுதாயம் நாமே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் அடுத்து பேசுகிறார்கள், தன்னிடத்தில் இல்லாத புகழை சொன்னால் அதை பெருமைப்படுவார். அதுல உங்களை மாறி வருமா, சமுதாயத்துக்கு நீங்க செய்யற பயன் இருக்கிறேன், நீங்க சொல்ற வழிகாட்டல் இருக்கு, அப்படியே மேல போயிடும். போலி வழிகாட்டிகள் மக்களினுடைய புகழுக்கு யார் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படமாக்குகிறாரோ இவர் ஓடி வழிகாட்டி. பெருமானாரின் காலத்திலே சஹாபாக்களை வந்து புகழுகிற பொழுது, அதுவும் குறிப்பாக உமர் அலி அல்லாஹ் போன்றவர்களை, அப்துல் ரஹ்மானின் அவுஃப் அலி அல்லாஹ் போன்றவர்களை, அதே சுருக்களை புரட்டுங்கள், புகழ்ந்தா மண்ணை எடுத்து முகத்திலே போடுவார்களாம். இதா ரஹீத்து முல் மத்தாஹீன ஃபஹுத்து ஃபீ வுஜூஹிஹிம் யாராவது வந்து புகழ்ந்தா உண்மையிலேயே பிடித்திருந்தா அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுமே தவிர நேர வந்து புகழக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய பண்பாடு, புகழ்ந்ததற்காக மண்ணை எடுத்து மூஞ்சிகள் அடித்தார்களா. புகழ்ந்தா இல்லாத புகழ், இருக்கிற புகழ் கூட இல்லாத புகழை சொன்னால் கூட அவர்கள் அப்படியே போயிடுவாங்க. அடுத்து பேசுகிறார்கள், மை யம்துரு இலா யபகல் மை யம்துரு இலா வியூபிஹி, இவர்களுடைய குறையை யார் பார்த்து எடுத்துச் சொல்லுகிறார்களோ அவர்களை கோபப்படுவார்கள். சமீப காலத்தில் நடக்கிற கூட்டம் பார்த்தா இவர் அவர் குறைய சொல்ல, அவர் இவர் குறைய சொல்ல, இவர் அவர் குறைய, நாலா பக்கமும் தாக்குதல் தானே நடக்கிறது. வழிகாட்டிகளா போலிகளாகத்தானே இன்றைக்கு எல்லா குறைகளும் இருக்கிறது.
காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த நிகழ்வு நடந்ததா, இப்படி சமூகத்தை கூறு போட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா யோசித்து பாருங்க. துன்யாவில இந்த போலி வழிகாட்டிகள் தன்னோடு ஒரு 15 கூட்டியே வச்சுக்குவாங்க, நெருக்கடியாகவே வாழ்ந்து கொள்வாங்க. தொழுகைக்கு வருவார்கள், பிந்தியே வருவார்கள். தொழுகைக்கு முன்னாடி வரமாட்டான், பிந்தியே வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் வழிகாட்டுவதற்கு தகுதி இல்லை, போலி வழிகாட்டிகள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இதை உரசி பார்த்து வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுப்பதற்கு என்ன வழியோ அதை எடுத்திருக்கிறோம் என்று பார்த்தோம். மூன்றாவது ஒரு பக்கம், நான்காவதாக சேஷமாக இன்றைக்கு இது சமூகத்தில் அதிகரித்து போயிருக்கிற பெரிய வியாதியை போன்றாங்க. இந்த சேஷத்துக்கு பின்னாடி போனா போலீஸ் வர்றாங்க, அந்த சேஷத்துக்கு பின்னாடி போனாக்கா உடம்புல இருக்கிற பயனும் குறைஞ்சு வேண்டும். சேவை பற்றுவது எதற்காக என்றால், துன்யாவை விட்டு ஆசிரத்தின் பக்கம் சிந்தனையை திருப்புவதுதான் சேஷம். ஒரு நல்ல சேஷ் என்பதற்கு 24 அடையாளங்கள் உண்டு. அந்த 24 அடையாளங்களும் சேர்ந்து யார் இடத்துல இருக்கிறதோ அவர் தான் சேஷ். அப்படி இல்லை என்றால் அவர் ஓடு. நமக்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, இமாம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழிகாட்டுகிற சொற்கள் இருக்கிறது. ஆனா சேஷ் அவசியம்தான், தரீக்கத்தை காட்டக்கூடியவர்கள் அவசியம்தான். இந்த 24 குணங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் கையை பிடித்தால் வழிகாட்டுதல் சரியாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு குருடை எந்த ஒரு குருடனை பிடிச்சு போட மாட்டான். குருடனுக்கு வழிகாட்டணும்னா கண்ணு தெரியணும். ஒரு குருடை எந்த ஒரு குருடனை பிடிச்சிருந்தான் விளங்குமா? ரெண்டு பேர் போய் எந்த குடியில விடுவாருன்னு தெரியாது. அதனால வழிகாட்டக்கூடியவர் சரியான பார்வை உள்ளவரா என்று பார்த்து பின்பற்றவர். முதலாவதாக எப்படி இருக்கணும், அவரை பார்த்தாலே அல்லாவின் நினைப்பு வந்து பார்த்தாலே அல்லாஹுவின் நினைப்பு வந்துவிட வேண்டும். அல்லாஹ் அஷ்மிடி ரஹமத்துல்லாஹ் தஆலாவை இவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இவர்களை பார்த்தாலே அல்லாஹுவின் நினைப்பு வந்து எப்படி இருந்தார்கள், ஒரு அரசனுடைய அமைச்சராக இருந்தவர்கள் ஒரு நாள் தும்பினார்கள், அவர்களுடைய ஆணையிலே கொஞ்சம் சளிப்பட்டு இருந்தது. இதை அரசர் பார்த்துவிட்டு என்ன அசுத்தமாக இருக்கிறார் என்று அரசர் மிரட்ட, என் ரப்பு நான் என்னதான் தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடலாம், எனக்கு தெரியாமலே ஒரு தவறை நீ இப்படி கண்டிக்கிறாயே, நான் ரப்போடு நெருங்கிக் கொள்கிறேன், உன்னுடைய அரசரை எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வந்தவர்கள் தான் அல்லாஹ் வாசுகிறேன். இந்த சிபிலியை பார்த்தால் அல்லாஹ் என்று சொல்லுவார். இந்த மாதிரி இருக்கணும். சேர்மார்கள மாத்த உடனே உலகத்தினுடைய பற்று போய் அல்லாஹுவின் சிந்தனை வந்தவர்கள். இரண்டாவதாக மன இச்சைகளை விட்டு விட வேண்டும். அவங்களுக்கு சேர்மார்களுக்கு உலக ஆசை இருக்கக்கூடாது, மன இச்சை இருக்கக்கூடாது. இன்னைக்கு போய் நம்ம அந்த ஈரானில போய் சாப்பிடலாமா சேர்ந்து கேட்டாங்க, ஒரு கோழி ஈரானில சாப்பிடுறாங்களே, நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, கோழிக்கறியை நல்லா பொறிச்சு அதை வச்சு சாப்பிட்டு இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது. மன இச்சைகள் இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கக்கூடாது. இந்த நிலையில் ஒரு சேஷ் இருந்தா ஒரு உண்மையிலே சேஷ். இப்ராஹிம் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களுடைய வரலாறு சாட்சி. இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு சேஷ் இருக்கிறார், ஆனால் அவர் என்னை விட கொடி பையன். பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது கடுமையான பாகம், இப்ராஹிம் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களுக்கு கடுமையான காலத்திலே ரப்பே தண்ணி கிடைக்காதா என்று மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டு ஒரு ஆட்டு இளையர், அந்த ஆட்டு இளையர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டு இளையரை சென்று கேட்டால்தான் பக்கத்துல எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க, அந்த இளையர் சொல்லுவார், அந்த ஆட்டு இளையர் சொல்லுவார், உங்களுக்கு சுடுதண்ணி வேண்டுமா ஐஸ் தண்ணி வேண்டுமா? கடுமையோடு வெயில். இப்ராஹிம் அலி இஸ்லாம் சோதித்து பார்க்கலாம் என்பதற்காக சொன்னார்கள்,
எனக்கு குளிரான தண்ணீர் இருந்தால் போதுமே. தான் கையில வைத்திருந்த ஆட்டி இடையில் அந்த சிறுவன் வைத்திருந்த குச்சியை எடுத்து பூமிகளை அழிக்க தண்ணீர் பொங்கியது, குளிர்ச்சியாக இருந்தது, குடித்தார்கள், அவரை கொண்டிருந்தது. ரப்பிடத்தில் கேட்கிறார்கள், ரப்பே நான் உங்க ஹலீம், நான் உங்க ஹலீம், உனக்கு நண்பன் என்று என்னை சொல்லுகிறார். ஆனா இந்த சின்ன பையனை பார்த்தா அடிக்கிறா, கூட்டு பொங்குது, பொங்கி எடுகிறது, ரப்பே எனக்கு ஒண்ணுமே புரியலை. இந்த பையன் ஒரு மலையை மேலே போ என்று சொன்னால் அந்த மலை மேலே தெரியுமா? இவன் மலையை செய்யவிட்டவன் ஒரு நாள் கூட அவன் மேய்க்கிற ஆற்றில் இருந்து பால் கலந்து குடித்ததில்லை. இது யஜமானனின் நாடு, குடிக்க கூடாது என்று இருக்கிறார். யஜமானனுக்கு உலகத்தின் யஜமானனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். அதனால் அந்த யஜமானனுக்கு யஜமானனாக நான் இருக்கிற நாள் அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து. இது உண்மையான செய்தி. மன இச்சையை விட்டுவிடுது. மூணாவது கருப்பு துணியா உலகத்தை விட்டுரும். உலக ஆசை இருந்தாக்கா நல்ல சொகுசு கார்ல தான் வர்றாங்க. சொகுசு கார்ல வந்து அப்படி இறங்கினவங்க அவரை சுத்தி ஒரு 25-30 பேர். இது எல்லாம் வெறுக்கணும். நாம எல்லாம் பார்த்த உலமாக்களையும் கண்ணுக்கு முன்னால் நிற்கிற காமிலான செயல்களை ஆரணி கமாலுத்தீன் விழா வாழ்ந்தார்கள், கண்டிருக்கிறோம், நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஏழைகள் தோழர்கள், அவங்களை சுத்தி ஏழைகள் ஈக்களை கொண்டு வைப்பார்கள். தன்னிடத்தில் இருப்பதை எல்லாம் கொடுத்து விட்டு தான் ஒன்றுமில்லாமல் அவர் கொடுப்பார். இப்படி சேர்ந்திருந்தாங்க. இது உண்மை சேர்ந்து. ஆனா சில சேர்மார்களுக்கு எல்லாம் இயற்கையிலேயே பணத்தை கொடுத்துருப்பான். ஆனாலும் கூட அவர் அதோடு ஒட்ட மாட்டார். ஒட்டாம வாழும் துன்யாவோடு ஒட்டாமல் வாழும். மொஹீதீன் அப்துல் காதர் கீழானி இவர்களின் வரலாறுகளை படித்துப்பார். இவர்களை பார்ப்பதற்காக ஒரு சேர்ந்து வந்திருக்கிறார். ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறார், இந்த பக்கம் இருக்கிறார். உணவு தயார் செய்து தன்னுடைய பீர்பாய்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பீர்பாய்களிடத்தில் கொடுத்திருக்கிறாங்க. முறியிடத்தில் அவர் கொண்டு செல்கிறார். ஆற்றிலே கடுமையாக தண்ணீர் ஓடிக்கொண்டு கடப்பதற்கு பரிசல் இல்லை, பாடம் இல்லை, எதுவும் இல்லை, கடந்து செல்ல வேண்டும், முடியாது. எப்படி கிடைக்கிறது? மீண்டும் கௌசலாளத்திலே வருகிறார். எங்க கடக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் எப்படி கடப்பது? கௌசலாளர் சொன்னார்களா, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் சொல்லுவோம். கௌசலாளத்துக்கு 4 மனைவி 49 பிள்ளைங்க. 4 மனைவி 49 பிள்ளை சொன்னாங்க. பெண் ருசி அறியாதவர் வழிபடை சொன்னார். முடிவுக்கு பெண் ருசி அறியாதவர் வழிபடை சொன்னார். ஒண்ணுமே போடல. போனார்கள், ஆற்றிடத்திலே சொன்னார்கள், வழி பிறந்தது, ஆற்றை கடந்தார்கள். அந்த சேதுக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. எல்லா சாப்பாட்டையும் சேர்ந்து சாப்பிட்டாரு. ஒரு ரொட்டி கூட விடல, கொஞ்சம் கூட. கொண்டு வந்தவருக்கு ஈவு இறக்க இல்லாம அடிச்சார். சாப்பிட்டு வெறுபாத்திரத்தை கொடுத்து விட, வெறுபாத்திரத்தை கொண்டு வந்து மாற்றிடத்திலே பெண் தூசி அறியாதவர் வழிவிட சொன்னார். வழிவிட மறுத்து மீண்டும் போய் அந்த பெரிய சேகரத்திலே போய் விருந்தாடி இடத்திலே போய் பெண் தூசி அறியாதவர் வழிவிட சொன்னார். அவர் சொல்லி விட்டார், வழி உண்டுச்சு. ஆனா இப்ப சொன்னா வழிவிட மாட்டேங்குது. இவர் சொல்லி அனுப்பிச்சாரு, உந்து ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். உந்து ருசி அறியாதவரா? நாளைக்கு வந்து சாப்பாட்டை ஒன்னும் பண்ணினாரு. சொல்றாரு ஒன்றும் புரியவில்லை. சென்றார்கள், சொன்னார்கள், வெளி பிறந்தது. போன ஒண்ணு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. கௌசல்யாரே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. 4 மனைவி 49 பிள்ளை நீங்க சொல்றீங்க பெண் ருசி அறியவில்லை என்று. 5-2 சாப்பாட்டை ஒன்னா சாப்பிட்டு உண்டு ருசி அறியவில்லை என்று சொன்னார். உப்பு போட்டுதான் ஆக்குறீங்க. எப்படி பேசுவது கிடையாது. அமலிலே செயல்பாட்டிலே கொண்டு வருவார்கள். ரெண்டு பேரை அழைத்து 2 வாளை கையிலே கொடுத்து ஒரு பெரிய சட்டியிலே பானையிலே தண்ணீரை கொண்டு போய் இவர் தலையிலே வைத்து நீங்கள் ஊரை சுற்றி
ஒரு சொட்டு பானையிலிருந்து தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலையில் இருந்து கொண்டு வரும். ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலை எடுத்து வரும். அழைத்து செல்கிறார்கள். மறுநாள் காலை தௌசிலாரம் பார்க்கிறார்கள். கதவி ஜன எப்படி இருந்து கேட்டாங்க. கதவி என் கவனம் முழுக்க தலையில் அல்லவா இருந்தது. அந்த பானையிலிருந்து ஒரு சொட்டு போனா என் தலை போய்விடுமே என்ற சிந்தனையில் அல்லவா இருந்தேன். நான் எங்க கடையை பார்த்தேன், கடவீதியை பார்த்தேன், எனக்கு அந்த சிந்தனையே இல்லை. இப்பொழுதுதான் சொன்னார்கள், நாங்களும் இப்படித்தான் உலகத்திலே வாழ்வோம், திருமணம் முடிப்போம், உண்ணுவோம், உறங்குவோம், ஆனால் எங்கள் சிந்தனை முழுக்க பார்ப்போம். வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. தற்கு துன்யா, இப்படி உலகத்தை விட்டு ஒத்தாமல் யார் வாழ்கிறார்? இவர்கள் வரலாறுகளை பாருங்கள். ஒரு வடிவம் கொடுப்பதாக இருந்தால் இவன் உமர் தலியல்லாஹுத்தாலாவை கொடுக்கலாம். ஒரு இடத்துல பீசா போற மாதிரி உட்கார்ந்து எழுந்து போன என்னங்க, நல்லா தானே இருந்தீங்க. திடீர்னு போறப்ப உட்காந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே செல்கிற பொழுது இங்கு சிறுநீர் தெளித்து விட்டு சென்றார்கள். எனக்கு வரவில்லை, ஆனாலும் நாயகம் அமர்ந்த இடத்திலே நான் அமர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது என்ற இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு எப்பொழுது இவ்வளவு உமர் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றாலும் பத்ஹா என்ற இடத்துல கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு தான். ஏன் எதற்கு என்று காரணம் எல்லாம் கேட்காமல் அப்படியே பின்பற்றுகிறது. முழுமையாக பின்பற்றி எல்லா படைப்பிடங்களுக்கும் உபகாரம் செய்யும். இன்னைக்கு சேதமானது எல்லாம் போய் உபகாரம் செய்யணும் என்று சூழல். இவர் சேகல்ல போனீங்க, சேகரிக்கிறாரே இவர் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வன். அவர்கள் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்கு உபகாரியாகவே இருக்கிறார்கள். பெருமானார் வரலாறு எத்தனை வரலாறு இருக்கிறது புரட்டி பாருங்கள். ஒரு சின்ன உபகாரம் பெருமானாருக்கு செய்து விட்டால் அதற்காக நாயகம் செய்கிற உபகாரம் பேருபகாரம். சின்ன உபகாரத்துக்கு பேருபகாரம் பார்க்கிறோமே. பயணத்துல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பெருமானார் உதவினாரு. பெருமானார் சிறந்தா போலீஸ் உதவிக்காக துட்டி கேட்கிறாங்க, என்ன வேணும் கேட்கிறேன். நாயகத்துல என்ன கேட்கறதுன்னு தெரியாம போயிடுச்சு. நம்மள பாங்க, எனக்கு என்ன வேணும் கேட்க எதையாவது கேட்பான், எது முக்கியமோ அது விட்டுவான். பெருமானார் சிறந்தா அடிச்சு கேட்டாரு, எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், வாழ்க்கறக்க ஒரு சட்டி வேணும். எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், வாழ்க்கறக்க ஒரு சட்டி வேணும். பெருமானார் சிறந்தா அடிச்சு சிரித்தாரு. அடக்கப்பட்டிருக்கிறார்கள். யூசுஃபை எடுத்து நீங்கள் வைத்து முக்கத்தை அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடங்கி இருக்காங்க இடம் தெரியல. எங்க அடங்கி இருக்கிறார்கள் மக்களிடத்துல கேட்டா தெரியவில்லை. ஒரு கிழவி சொல்லிச்சு, எனக்கு தெரியும், எனக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிற இடம் தெரியும். ஆனா மூணு நிபந்தனை, மூணையும் செஞ்சு கொடுத்தாதான் நான் இடத்த சொல்லுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேளுமா, நான் நல்லா படத்துல கேட்கிறேன். முதல் நிபந்தனை என் கண்ணு பார்வை தெரியும், அப்பதானே நான் இடத்த சொல்ல முடியும். நல்லா படத்துல இருவா கேட்கிறார்கள், கண் பார்வை தெரிகிறது. இரண்டாவதாக அந்த அம்மா கேட்டுச்சு, என் வயசு 16 ஆகும். இந்த காலத்துல இருந்து அம்மாமார்களுக்கு வயசு பிரச்சனை பெரும் பிரச்சனை. என் வயது குறைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், வயது குறைந்தது. மூன்றாவதாக அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சு, சொர்க்கத்திலையும் சகோதரத்தாரு அல்ல எவ்வளவு கூலிங்களை வச்சிருக்கிறான், எத்தனை பேர்த்த வச்சிருக்கான். இந்த கிழவியா சொர்க்கத்தில நம்ம கூட சொர்க்கத்தில என்னோடு இருப்பதாக இருந்தா நாட்டா ஆகா சொர்க்கத்துல கூட வாசினார்கள். அதற்கு பிறகு இடத்தை காட்டப்பட்டது. அந்த கேளவிக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கராய்ந்து கொண்டார்கள். அப்படி உபகாரம் இருக்க வேண்டும், அல் இஹ்சான் இல மஹ்லூகா, படைப்பிடங்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை காட்ட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நெருக்கமாக்கி வைக்க வேண்டும். ஆறாவதாக ஃபஅலுல் கைரா, நல்லதைத்தான் செய்ய வேண்டும்.
ஷேகா இருக்கவங்கள்ட்ட இருந்து கெட்டது நடக்கக்கூடாது, பொய் வரக்கூடாது, கோல் வரக்கூடாது, இட்டு கெட்டு வரக்கூடாது, இரண்டு பேர்களுக்கு வத்திகளை முடிப்பது வரக்கூடாது, இரண்டு பேர்களை குறிப்பது வரக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் ஓடி அடுத்தும் பெருமானார் சொல்லலாம் பணிவு செல்லும் ஷேகுமார்களுக்கு சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த ஷேக் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை இதையெல்லாம் தன்னுடைய மொழிதிகளில் உள்ளத்திலே புகுந்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை உள்ளத்துக்குள்ளே புகுத்த வேண்டும். அவர்தான் ஷேக். உலகத்தை மனசிலிருந்து எடுத்துட்டு அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போகணும். பெருமானார் இதைத்தானே செய்தார்கள். உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கசடுகளை எல்லாம் எடுத்துவிட்டு அல்லாஹையும் அல்லாஹின் தூதரையும் உள்ளத்துக்குள்ளே நுழைக்கிறார்கள். குர்ஆனையும் அதனுடைய கல்வியையும் உள்ளத்துக்குள்ளே நுழைக்கிறார்கள். இந்த தன்மையை ஒரு செயல் செய்யணும். மகளுக்கு தலை சீவும் பொழுது சீப்பு கீழே விழுந்து அந்த பெண்மணி பிஸ்மில்லான்னு சீப்பெடுக்கலாம். சீப்பை எடுக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும். இந்த பிஸ்மில்லாவின் சத்தம் கேட்டுச்சுன்னா தொலைச்சு போடுவான்னு தெரியும். பிஸ்மில்லா என்று எடுக்க அந்த மகள் இருக்கிறாள். என்ன பிஸ்மில்லா என்று சொல்லுகிறாள்? உன்னை படைத்தவனும், என்னை படைத்தவனும், மண்ணை படைத்தவனும், விண்ணை படைத்தவனும் ஏக இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல மகள் போய் சொல்லி காட்டுகிறாள் ரகுவனிடத்தில், நீங்கள் ரகு ரகு என்று சொல்லுகிறீர்கள், ஆனா உங்கள் படிப்பெண்ணோ யாரோ அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசிக்கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல படிப்பெண்ணை அழைத்து ரகுவன் கேட்கிறார், யார் அந்த ரகு என்று கேட்க துணிச்சலாக சொல்லுகிறாள். அந்த படிப்பெண் ஈமானின் மீது உறுதி இருந்தது துணிச்சலாக சொல்லுகிறார், என்னையும் உன்னையும் படைத்து ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல நிறைந்த ஒரு இடத்திலே அந்த மணிப்பெண்ணை தந்துதான். இரண்டு மாதங்கள் உணவில்லை, விசேஷத்திற்கு அந்த பெண் கலங்கவில்லை, உள்ளே இருக்கிறார். இரண்டு மாதத்திற்கு பிறகு கதவை திறந்து அவன் நினைக்கிறான், அவள் அழிந்து சாம்பலா போய், அவள் அழிந்து ஒன்றும் இல்லாமல் போய் எலும்பாக இருப்பார் என்று நினைக்கிறான். வெளியே பார்த்தாக்கா அழகாக வெளியே வருகிறார். இப்பொழுதாவது திருந்தி இருக்க வேண்டும் அந்த சிரமம். தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள், ஒரு பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை அழைத்து இந்த பெண்ணுக்கு முன்னால் தலையை வெட்டுகிறார். இப்பொழுதாவது என்னை ரப்பன் ஏற்றுக்கொண்டு என்று தலையை வெட்டுகிறார். அந்த பெண்மணி கொஞ்சமும் அசரவில்லை. அதற்கு பிறகு ஆறு மாத ஏழு மாத தொட்டில் குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லி அந்த குழந்தையின் தலையை வெட்ட போகிற பொழுது அந்த தொட்டில் குழந்தை பேசியது, என்னுடைய தாயே நீ கவலைப்படாதே, நான் சந்திக்கிற விதம் சொர்க்கம், நீ கவலைப்படாதே, உன்னையும் என்னையும் கண்டிப்பாக வெட்டிவிடுவான் இந்த பிரபவம் அல்லாஹ் ஒருவன் என்று நீ உறுதியாக நம்பிக்கொள் என்று தொட்டில் குழந்தை பேசுகிறது. அந்த தாயும் அந்த குழந்தையும் கொல்லப்படுகிறது. இதை பார்த்த ஆசியா, பிரபுவின் மனைவி ஆசியா, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? உண்மையை சொன்னதற்காக இந்த தண்டனை நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணுக்கு பிடித்த பைத்தியம்தான் உனக்கும் பிடித்திருக்கிறதா என்று படுக்க வைத்து நான்கு தூண்களிலே, நான்கு அவுத்தாதுகளிலே, மூளைகளிலே கட்டி அந்த பெண்ணின் மீது, ஆசியாவின் மீது பாறையை தள்ளுகிறான். பாறை விழுவதற்குள் அந்த உயிரை கைப்பற்றிக் கொண்டார் என்ற வரலாறை பார்க்கிறோமே. அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை ஊட்டுபவர் தான் அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது நம்பிக்கையை ஊட்டவர். இது சேகினுடைய எட்டாவது இலக்கம். ஒன்பதாவதாக சஹா, தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்க வேண்டும். சஹா சேகமார்களை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன கையில வருதோ எடுத்து கொடுத்துருவாங்க. என்ன வருதோ குடுக்கிறத பத்தி கவலை அவர்களுடைய உள்ளத்தில கொஞ்சமும் இருக்காது. வந்தாலும் கவலை இல்லை, போனாலும் கவலை இல்லை. ஒரு பெரிய பாத்திரம், வைரம் பதித்த பாத்திரத்தை ஒரு சேகரத்தில் கொடுக்கப்படுகிறது. சேகு ஒண்ணுமே பேசல, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி தன்னுடைய பணியாளரிடத்திலே கொடுக்கிறார்கள், தன்னுடைய புரியுதலத்துல கொடுக்கிறாங்க. அவர் கொண்டு போய் வைக்க போறாரு, அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சு. வந்து
என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே சேர்ந்து வந்து சொன்ன உடனே பாத்திரத்தை கொண்டு போனேன், கேட முடிச்சு உடஞ்சு போச்சு, அதுக்கு அல்பத்தில் இன்னால் இல்லா சொல்ல வேண்டிய இடத்துல அல்பத்தில் இல்லா சொல்கிறீர்களே. சேர்த்து சொன்னாங்களாம், அந்த பாத்திரம் வருகிற பொழுது என் உள்ளத்தை பார்த்தேன், அந்த பாத்திரத்திற்காக அது சந்தோஷப்படுகிறேன். இந்த பாத்திரம் உடைந்த பொழுதும் நான் என் உள்ளத்தை பார்த்தேன், பாத்திரம் உடைந்து விட்டதே என்று அது கவலைப்படவில்லை. அதனால் அல்பத்தில் இப்படி உள்ளவர்கள் இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போய்விடுமே என்ற கவலை அவர்களுக்கு இருக்காது. அடுத்ததாக அசிது, உண்மைதான் வாழ்க்கை முழுக்க உண்மையை மட்டுமே பேசுவார்கள். அவர்கள் உண்மையான சேர்க்கை பொய்மை என்பது அவர்களின் வரலாற்றிலேயே இருக்கிறார். எந்த செய்தியானாலும் பொய் வர அசம்பதில் ரமத்துல்லாஹி தஆலா அலைஹியினுடைய வரலாறுகளை பத்தி வசீன்களும் ஹதீஸ்களும் எழுதும் போது அழகாக எழுதுவார்கள். இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜாஜின் யூசுப் உத்தரவிட்டுவிட்டார். அசம்பதில் ரமத்துல்லாஹ் கொலை செய்ய உத்தரவு வந்துருச்சு. ஹபீபி அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சாங்க. ஹபீபி அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினுடைய ஆட்கள் தேடி வருவாங்க. ஏதாவது சொல்லி கொஞ்சம் கவனிச்சிருங்க, நான் உள்ள இருக்கிறத சொல்லாதீங்க என்று சொல்ல ஹபீபி அஜமி இடத்துல வந்து ரெண்டு பெரிய வீரர்கள் வந்து நிற்கிறார்கள். இங்கு அசன் பசரி வந்தாரா என்று கேட்க, வீட்டுக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்காரு, வீட்டுக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்கிறார். உள்ள இருக்கிற அசன் பசரி எப்படி இருக்கும், அடிங்கி போயிட்டாங்க, தப்பிச்சு வந்தா கசாப் கடையில இருந்து ஆட்டை காப்பா, சிங்கத்துல இருந்து ஆட்டை காப்பாத்தி கசாப் கடையில விட்ட மாதிரிலாம் இருக்குது நம்ம நிலைமை. சிங்கத்தில இருந்து தப்பிச்சு அஜாத்துல இருந்து தப்பிச்சு வந்தா இந்த கசாப் கடையில நம்ம மாட்டிட்டோம் என்று கவலை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு வீரர்கள் உள்ளே வருகிறார்கள், தேடுகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. மீண்டும் வந்தார்கள், அவங்க அஜமியிடத்துல கேட்டார்கள், என்ன உள்ளதா இருக்கிறான்னு சொன்னீங்க, உள்ள இல்லையே, உள்ளதா இருக்கிற மீண்டும் போய் கேடுகிறார்கள். வந்து சொன்னார்கள், உள்ள ஒருத்தருமே இல்லையே, போய் சொல்றீங்க, நான் உண்மைதான் சொல்றேன், உள்ளதா இருக்கிற. அவங்க ரெண்டு பேரும் சொல்லி போனாங்கன்னா இதற்கு போனது ஏதோ உள்ள நாம எத்தனை தடவை தேடிட்டோம், ஆளும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒருபாடு சொல்லிட்டு இருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள். அதற்கு பிறகு அசன்பசன் நடத்துள்ளாக்காலே இவர்கள் கேட்டார்களாம், என்னத்தை போய் சொல்லிட்டீங்க, நான் உண்மை சொன்னதா, நீங்களும் காக்கப்பட்டீர்கள், நானும் காக்கப்படுவேன். உண்மை ஒரு மனிதனை காத்துவிடும். அசிதுக்கு யூஜி பெருமானார் சொன்னார்கள், அசிதுக்கு யூஜி வர்க்கி, உண்மை என்பது யூஜி உங்களை உயர்த்திக் கொண்டே. அப்ப சேர்ந்த இருந்து நடக்கக்கூடியது எல்லாம் உண்மையாகத்தான் வராது. அதுக்கு எந்த நிலையாக இருந்தாலும் நன்றி செலுத்துவார்களே தவிர அல்லாஹுவை ஒரு நாளும் புலம்ப மாட்டார்கள். இது பலவராவது தன்மை, சேர்க்கக்கூடிய தன்மை, அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்னுடைய விசில் ரமத்துள்ளாகின்றாலே தன்னுடைய பணியாளர்களை, தன்னுடைய ஆதிமீன்களை, தன்னுடைய ஒய்தீன்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். மூன்று நாள் சாப்பாடு, மூன்று நாள் உணவில்லை, கவலைப்படல. ஒரு மரத்துல முறிதீன்கள் எல்லாம் தூங்க வச்சுட்டு நல்லா இந்த துவா கேட்டுருக்காங்க, அரபே நீ செய்திருக்கிற அன்புக்கு உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தீராது, எத்தனை காத்துதலாலும் தீராது. ஒரு முறிதல் லைட்டா முடிச்சு பாக்குறாரு, ஏன்னா பசி இன்னும் சாப்பிடல, என்னடா இவன் நல்லா இந்த துவா கேட்கிறாரு, என்ன நியமத்தை இவன் பார்த்தாரு, மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறோம், நீ செய்திருக்கிற நியமத்துக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாருன்னு எந்த நியமத்தை நம்ம அனுபவிச்சோம். ரொட்டி துவாவில முடிச்சதுக்கு முன்னாடி எந்த நேரத்து வந்துச்சு, நீங்க அல்லாத பொருள் பேசுகிற என்று சொல்ல, இன்னும் சிறப்பு இல்லாதே சொன்னாங்களாம், பசியை கொடுத்தது ஒரு நியமத்து, அல்லாஹ் பசியை வழங்கி இருப்பதும் ஒரு நியமத்து தானே. குளிர்ச்சியாகமாவே ஒருத்த வயிறு நிரம்ப இருக்கிறான், உள்ள இருக்கிறது வெளியே வரல, பயங்கர இதுல இருக்கிறான். ஆஸ்பத்திரியில எத்தனை பேர்த்த பார்த்துருக்கிறோம், தெரிக்க மாட்டேங்குது, குளிர்ச்சியாகமா இருக்கு. அதை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பசிக்கின்ற நியமத்தை நமக்கு வழங்கி இருக்கிறாரே, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லா நிலைகளிலும் நன்றியை சொல்லிக் கொடுப்பவர்கள் அல்லாஹோடு நன்றியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் அவர் உண்மை செய்ய. அடுத்தது தஃப்புர், தஃப்புர் எப்பொழுதுமே அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அல்லாஹ்வினுடைய ஆழாக்கள், அல்லாஹ்வினுடைய ஞானத்துக்கள், அல்லாஹ்வினுடைய உள்ளவைகள், இப்படி அல்லாஹ்வினுடைய ஆழாத்துக்களை பற்றிய சிந்தனை இருக்கிறார்.
அல்லாஹ்வினுடைய ஆயாத்துக்கள் படைப்பினங்களை பார்ப்பார், அதற்குள் அல்லாஹ்வை காண்பார், எல்லா சக்திகளையும் பார்ப்பார். பொதுவாகவே அல்லாஹ் பொதுவான ஒரு சக்தியை ஏற்படுத்தி இருக்கிறார், மனிதன் அதிலிருந்து பயன்பெறுகிறான். இப்ப ஆறு ஓடுகிறது, தண்ணீர் ஒரு சக்தி, அல்லாஹ் கொடுத்த சக்தி. உலகத்தில் யாரும் தண்ணீரை உருவாக்க முடியாது. யாராவது தண்ணியை உருவாக்க முடியுமா? நானே ஒரு ஃபேக்டரி வச்சு புதுசா தண்ணி செய்ய போறேன். மினரல் வாட்டர் அல்லாஹ் கொடுத்த தண்ணியை வேணா சுத்தப்படுத்தி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம், தண்ணியவே நான் உருவாக்குறேன் என்று யாரும் செய்ய முடியாது. அந்த தண்ணீர் அல்லாஹ் கொடுத்த சக்தியில் இருந்து மின்சாரத்தை எடுக்கிறான், அல்லாஹ் கொடுத்த சக்தியில் இருந்து பலவிதமான பொருட்களை எடுக்கிறானே. அப்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானு கொடுத்தாலே அதற்குள் இருந்து உணர வேண்டாமா? ஒரு ஆடு ஓட்டி இடத்திலே போய் சாகு ரஹ்மத்துல்லாஹி அலைஹித்தாலா அல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? ஆட்டினுடைய புழுக்கைகள் கூட அம்மா இருக்கிறான் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, வாழ சொல்லிக் கொடுக்கிறது என்று சாமி அமைத்துள்ளாவிடத்திலே ஒரு ஆட்டி இடையும் சொன்ன வார்த்தைகள் சாமியின் உள்ளத்தை தேய்ந்ததாக வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உண்மையான செயலுக்கான அடையா. அடுத்து 13வது அடையாளம், உண்மையான செயலுக்கு இழிவு இருக்க வேண்டும். இழிவு இருக்க வேண்டும். ஜாகி முட்டாள்கள் சேகாக இருக்க முடியாது. குரானை பற்றி சுண்ணத்தை பற்றி அறிந்தவராக இருக்க வேண்டும். கீழ் மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். சதுர் பொறுமை இருக்க வேண்டும். தெளிவா அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ளுகிற மனப்பான்மை இருக்க வேண்டும். இஹ்லாஸ் மன தூய்மை இருக்க வேண்டும். அல் அஃஆல் மன தூய்மையோடு சேர்ந்து அல் அஃலாக் நற்குணங்கள் இருக்க வேண்டும். இந்த இதோடு போதாது. அடுத்ததையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தௌபா பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். அஸ்லா ஒரு இடத்திலே தனித்திருக்க வேண்டும். சேர் கூட்டம் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது உண்மையான அவர்கள் அப்படி இல்லை என்றால் இவரும் போலி. இது இனம் கண்டி, யார் போலிகள் என்று இனம் கண்டி ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்ம வேலை. எனவே போலிகளை கண்டி ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த ஆற்றலை நமக்கு வழங்குவானாக. வாஹு தஆலா அனைவரும் புரிந்தார்கள்.